சீடன் ஏதோ கேட்க நினைப்பதையும் பிறகு மௌனமாவதையும் கண்டுணர்ந்த குரு அவன் மனதில் ஏதோ சந்தேகம் இருப்பதை புரிந்து கொண்டார். ஆனாலும் அவனாக வாய்விட்டு கேட்கட்டும் என்று மௌனமாக இருந்தார். சீடனோ அவரை விட அழுத்தமானவன். தன் சந்தேகத்தை மனதிலே இறுக்கமாக பூட்டி வைத்துக் கொண்டான். சீடனின் தவிப்பை கண்டு பொறுக்க மாட்டாதவராய் கடைசியில் குரு சீடனிடம் கேட்டார், உன் மனதை ஏதோ ஒரு சந்தேகம் அரித்தெடுக்கிறது. ஆம் குருவே, என்ன சந்தேகம், தயங்காமல் கேள். குருவே, இன்று காலை நிகழ்ந்த சம்பவம். காலை என்ன நடந்தது? தாங்கள் ஒரு இளம்பெண்ணை தங்கள் கைகளால் தொட்டு தூக்கினீர்களே. இதை கேட்ட செங்குரு கடகடவன சிரித்தார். அட அறிவு கிட்டவனே, நான் அவளை அங்கேயே இறக்கிவிட்டு விட்டேனே, நீ இன்னுமா அவளை தூக்கி சுமந்து கொண்டு திரிகிறாய் என்றார். சீடன் இந்த பதிலுக்கு வாயடைத்து போனான். எந்த செயலுமே எண்ணங்களில் புகும்போதுதான் சரி தவறு, விருப்பு மற்றும் வெறுப்பு ஆகியன புகுகின்றன. பற்றற்று வினை புரிபவன் எளிதில் எதனின்றும் விடுபட்டு விடுகிறான். மனத்துக்கண் மாசிலநாதல் அனைத்தரன் ஆகுல நீர பிற வள்ளுவப் பெருமகனார்.